நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இன்னைக்கு விஜய சேதுபதி அவர்களை பற்றி தான் பேச போறேன் நேற்று ஒரு ஆட்சிகளை அவர் முழுமையாக படித்தேன் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் வந்து தெலுங்கரு அதுவும் இல்லாமல் இந்து மதத்துக்கு எதிராக அவர் எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பாரு இந்து மதம் தான் அவருக்கு வண்டக சுண்டகாவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சிகளை படித்தேன் அது உண்மைதானா நம்ம பின்தொடர்புகளுக்கு சொல்லலாமே விஜய் சேதுபதியினுடைய இளமை காலங்கள் எங்கே கழிஞ்சது அவர் எங்கே பிறந்தார் அவங்க அப்பா பேர் என்ன அவங்க அம்மா பேர் என்ன அவங்களுடைய மனைவி என்ன அவங்க குழந்தைகள் பேர் என்ன எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்துட்டு உண்மையாக அவர் இந்து மதத்துக்கு எதிராக அதான் செயல்படுறாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்னுடைய வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ வீடியோ போகலாம் விஜய் சேதுபதி அவர் இப்போ அவருடைய உண்மையான பெயர் வந்து விஜய் குருநாத சேதுபதிங்க அவரு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி பன்னெண்டு பிறந்திருக்கார் அவங்க அப்பா பேர் வந்து காளிமுத்து அவங்க அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி அம்மாள் அடிப்படையில் இவங்க இந்து குடும்பங்க இவர் வந்து ராஜபாளையத்திலலாம் படிச்சார் ரொம்ப வறுமையான சூழ்நிலை இதை நான் சொல்லலை விஜய் சேதுபதி அவர்களே ஒரு மேடை மேடையில் சொல்லியிருக்கார் ஒருவேளை உணவோ கூழோ கஞ்சியோ குடிக்கணுன்றதுக்காக அவங்க தந்தையார் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிட்டு அந்த காசில் வந்து கொடுப்பாராம் தான் பிள்ளை சென்னையில் படிக்கணும்னு அவங்க தந்தையார் ஆசைப்பட்டாராம் விஜய் சேதுபதி அவர்களுடன் பிறந்தவர்கள் வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கைங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு பிபிஏ படிச்சதுனால அக்கௌண்டன்டாக வந்து துபாயில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வேலை பார்த்தாரு அந்த ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி லோக்கல்ல ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பொழுது விஜய் சேதுபதி மனைவியாக இருக்கின்ற ஜெசி அவர்கள் இன்டர்நெட் மூலயமாகவே வலைதளங்கள் மூலயமாகவே அவர் காதலிச்சிருக்காரு அதற்கு பிறகு துபாயில வேலை பிடிக்கல நான் திரைப்படத்தில் நடிக்க போறேன் அப்படின்னு நம்ம தமிழகத்துக்கு வந்துட்டாரு தமிழகத்துக்கு வந்த உடனே ஜெசியை மீட் பண்ணி பெற்றோர்கள் சம்மதத்துடன் அவர் திருமணம் செஞ்சிருக்காரு திருமணம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்காங்க சூர்யா சேதுபதி அதுக்கப்புறம் சீஜா சேதுபதி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்க பையன் கூட வந்து திரைப்படத்தில் இப்போது அதாவது வந்து ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இது அவருடைய வாழ்க்கை குறிப்பு இப்போ வந்து அவர் இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்க சமூக வலைத்தளங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவங்க மனைவி வந்து அடிப்படையில் கிறித்துவர்கள் அவங்க மனைவனுடைய கருத்துரிமைக்கும் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கும் மதிப்பு அளிக்கும் விதமாகத்தான் அவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடிக்கிறார் இந்து இந்து மதத்தை வந்து குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அதற்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மரவர் சமூகம் அதாவது முத்துராமலிங்க தேவர் பிறந்தார் இல்லையா அந்த சமூகத்தில் பிறந்தவர் அவர் இது வரைக்கும் அவர் இந்து மதத்தை குறை சொன்னதே கிடையாது ஜெசியை எப்போது திருமணம் பண்ணாரோ எப்போ லவ் பண்ணாரோ அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டுட்டாரு அவங்க மனைவிக்கு தருகின்ற ஆதரவை ம இந்துக்களும் வந்து மனிதர்கள் தானே அவங்களுக்கும் ஒரு இதயம் இருக்குது அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை இருக்குது அவங்கள ஏன் குறை சொல்லி பேசணும் அப்படின்ட்டு இல்லையா அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் போய்கிட்டே இருக்குது ஆனால் உண்மை நிலை அதுதானா அப்படின்னு பார்க்கும்போது அது உண்மையாக கிடையா கிடையாது ஏனென்றால் ஜெஸி என்று சொல்லப்படுகின்ற அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா நெற்றி நிறைய மங்களக வரமாக குங்குமம் வைத்திருக்கின்றார்கள் சந்தனம் வைத்திருக்கின்றார்கள் திருநீர் அணிந்திருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்து பெயரை தான் சூட்டிருக்கார் ஏன்னா தேவருடைய வாரிசு இல்லையா முத்துராமிங்க தேவர் வாரிசு இல்லையா அவர் வந்து பெரியாரே ரொம்ப பயங்கரமா மடக்கி இந்து மதத்துக்கு எதிராக ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்குடைப்பு செய்தவர் முத்துராள்மிங்க தேவர் அதனால அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுவார் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியல ஆனா அவருடைய சமூக சமீப காலமாக அவர் தடுக்கின்ற பேட்டியாக இருந்தாலும் சரி அவருடைய நடந்து கொள்கின்ற நடவடிக்கையாக இருந்தாலும் சரி இந்துக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனா அது அவருடைய மத சார்பின்மையை காட்டலாம் ஆனா அடுத்த மதக்காரணங்களை அது மனசை காயப்படுத்துது இல்லையா அதுதான் இங்க இருக்கின்ற மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது அவர் என்னவெல்லாம் பேசியிருக்காரு இந்து மதத்துக்கு எதிராக அதை நெட்டிசன்கள் எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் அவர் ஒவ்வொரு விழாவிலும் பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இருக்கிறான்னு சொல்றவனை நம்புங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவனை கூட நம்புங்க ஆனா கடவுளை காப்பாத்த போறேன்னு சொல்றான் பாருங்க அவனை மட்டும் ஒருபோதும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அதில் என்ன லாஜிக் இருக்குது அவர் சொல்றபடியே எப்படி பார்த்தோம்னா இப்போ இந்து மதத்தில் யாருமே எங்கேயுமே போய் ஒரு பிட் நோட்டீஸை கொடுத்து எங்க கடவுள் நல்லவர் ரட்சிக்க வந்திருக்கின்றாரு நீங்கள் வாங்க எங்களுடைய மத நூலில் சொல்லப்படாதது எங்கேயுமே இல்லை இறைவனால் இறக்கப்பட்டு பூமியில் எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்டது நீங்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு இந்து மதத்தில் யாரும் எங்கேயும் போய் கடவுளுடைய புனித நூலையோ கடவுளையோ எங்கேயுமே வந்து காப்பாற்ற போறேன்னு சொல்லவே இல்லை ஆனா இந்துக்கள் எப்பொழுது விஜய் சேதுபதியை கேள்வி கேட்கறான்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக இந்து மதத்தில் இருக்கின்ற நம்பிக்கைகளை கேலியும் கிண்டலும் செய்கின்ற பொழுது இப்போ எல்லாரும் பார்க்கின்றவர் தோழர்கள் சொல்லுவாங்க அவரும் ஒரு இந்து மதத்தானப்பா இந்து மதத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை பேசுவதற்கு ஒரு உரிமையே கிடையாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மதத்தில் மூட நம்பிக்கை இல்லை என்று அவர் சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்து மதத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கை பேசலாம் அப்படின்னு வந்து இந்துக்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அது யதார்த்தமானது தானே என்றால் குறை உடையவன் மனிதனால் எழுதப்பட்டதான் அத்தனை புனித நூல்களும் இறைவனால் எழுதப்பட்டதா இருக்குமா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அந்த கிருத்துவர்கள் இருக்காங்களே அவங்க தைரியமாகவே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களினுடைய தெய்வங்களை பார்த்து எல்லாம் சாத்தான்கள் இந்துக்கள் கோயிலை பார்த்து இதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற உயர உயர சாத்தானுக்கு கட்டப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு மதத்தை தெரிந்தே குறை சொல்லி கொண்டு மற்ற மதத்தை பெருக்கி கடவுளை காப்பாற்றுகின்றவர்கள் கிறித்துவர்கள் தான் ஆனால் விஜய் சேதுபதியினுடைய விமர்சனம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கடவுளை காப்பாற்ற போறேன்னு வரேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் அவருக்கு சொல் அவர் சொல்லுகின்ற ஒரு உதாரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்து மதத்தில் எவனா ஒருவன் குற்றம் செஞ்சிருப்பான் அந்த குற்றம் செய்தவன் ஒட்டுமொத்த இந்துக்களும் வந்து உரிமை கொண்டாடுற மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களையும் வந்து குற்றம் சாட்டுவது மாதிரி அவருடைய வார்த்தைகள் இருப்பதனால இந்துக்கள் வந்து கொஞ்சம் குதிச்சு எழுந்தாங்க அடிப்படையில் அவர் ஒரு மறவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் முஸ்லாம்னுடைய வம்சத்துல பிறந்தவர் அவர் பேசவே கூடாது ஆனால் அவருடைய சமூகத்தில் பிறந்திருக்கின்ற நம்முடைய பாரத ராஜா இருந்தாலும் சரி அவரும் பாத்தீங்கன்னா இந்து மதத்தின் வசைப்பாடுவார் வைரமுத்து அவருடைய சமூகத்தில் தான் பிறந்தார் அவரும் இந்து மதத்தை தான் வசைப்பாடுவார்கள் செந்தில் இருக்காரு இல்லையா லேட்டஸ்டா கிறிஸ்துவ மதத்துக்கே போய் சேர்ந்துட்டு அவருக்கு என்ன குறையோ என்னவோ தெரியல இந்து மதத்தில் இருக்கின்ற வரைக்கும் அவர் கோட்டீஸ்வரனாக இருந்தார் முன்னணி காமெடி நடிகராக இருந்தார் எல்லா விதமான வாய்ப்புகளுக்கும் அவரு இறைவன் கொடுத்திருந்தார் ஆனா திடீர்னு என்னவோ தெரியல நோயோ நொடியோ இல்லை நாம வந்து ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப பார்த்தா செந்தில் என்றவனா தமிழ் திரையுலகில் யாருமே கூப்பிட மாட்றாங்களே சரி நம்ம முகம் வெளியே தெரியணும் அப்போ நம்ம கிறித்துவ கூட்டங்களுக்கு தான் போனா சரியா இருக்கும் அப்படின்னு செந்தில் அவர்கள் வந்து போய் பேசுறாரோ என்னவோ எனக்கு ஒரு தெரியல அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த திரைப்பட வாய்ப்புக்கெல்லாம் எனக்கு வயதாகி முடிந்து விட்டது என்றால் செந்தில் சொன்னது பிறகு நான் நிறைய நிலம் வைத்திருக்கின்றேன் அங்கே போய் விவசாயியாக விவசாயம் செய்து தான் எனக்கு பிழைக்கணும்னு ஆசையாக இருக்குது விவசாயி என்று சொல்வதற்கு எனக்கு கௌரவமாக இருக்கிறது நான் விவசாயம் செய்ய போகின்றேன் என்று செந்தில் அவர்கள் சொன்னார் ஆனால் கடைசியில் பார்த்தா விவசாய பூமியில் இல்லாமல் எல்லா மேடைகளும் போயிட்டு இந்து மதத்தை வசைப்பாடுறார் இதே தேவர் சமூகத்தில் இருக்கின்ற செந்தில் இது மத சார்பின்மையை காட்டுதா இல்ல சினிமா வாய்ப்புக்காக அங்க போறாங்களா என்னும் தெரியல ஏன் நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி அவர்களுடைய குற்றச்சாட்டு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அன்பு செய்யன் அவர் ஒரு சினிமா பைனான்சர் அவர் பாத்தீங்கன்னா வருமானத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுகின்றார் அப்போ வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளரை இங்க இருக்கின்ற அரசுகள் வந்து அதாவது இந்து மத அடிப்படைவாத அரசுகள் வந்து பழி வாங்குறது அவர் சோதனைப்படுது அவர் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற வார்த்தையை விஜய் சேதுபதி சொல்றார் அதாவது இது வந்து காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இதுல வந்து மதமோ சாதியோ எதையும் குறிப்பிடக்கூடாது சரியான கணக்கு காட்டியிருந்தா புரியுதுங்களா அந்த அன்பு செய்யன் அவர்களை கைது செய்ய போறது கிடையாது ஆனா இவர் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டு ஏன் விட்டாரு அப்படின்னு பார்த்தா அன்பு செழியன் வந்து இங்க சினிமாக்கு பைனான்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கிறித்துவ மிஷினரிகள் படம் எடுத்து அந்த படத்தின் மூலமாக மத மாற்றம் நிகழ்த்துறாங்க அப்படின்னு சில அரசியல் தலைவர்களும் அன்பு செய்யன் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அன்பு செய்யன் கிறித்துவ மிஷினரிகளுக்கு எடுக்கின்ற படங்களுக்கு பைனான்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு கட்டணை வச்சாங்க அதுக்கு தான் சொன்னாரு இது அன்பு செய்யன் அவர்கள் கிறித்துவ மிஷினரிகள் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களே அவங்களுக்கு அன்பு செய்யன் கொடுக்கறதுனால இந்து மத வெறி கொண்டு தான் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது இது இந்துக்கள் வைத்த குற்றத்துக்கும் குற்றச்சாட்டுக்கும் அதே மாதிரி ரிஜே அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கும் முடிஞ்சு போச்சு அன்னைக்கே முடிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு விஜய் படத்துக்கு கல்பாதி அகோரம் வந்து பைனான்ஸ் செய்திருந்தாருங்க அந்த படத்தை வந்து நிறைய வருமானம் வந்ததாக கல்பாதி அகோரத்தினுடைய மனைவி வந்து சொன்னாங்க மாஸ்டர் படம் என்று நினைக்கிறேன் அந்த படத்தில் நிறைய வருமானம் வந்தது அந்த படத்தில் தான் இன்னொரு படமே நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்னங்க சரியாக வந்து வருமானம் வரி காட்டவே இல்லை அப்படின்னு மறுபடியும் வந்து சிபிஐ சோதனை கல்பாதி அந்த குழுமத்தில் சோதனை பண்ணாங்க அப்போ சோதனை பண்ணுகின்ற பொழுது எல்லா நடிகரும் அமைதியாக இருக்கின்ற பொழுது மீண்டும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இதே மாதிரி மதம் தொடர்பான கருத்து வந்து பொதுவழியில் வீசிக்கிட்டு இருந்தாங்க கல்பாதி அகௌரமும் இப்படி தாங்க இந்த விஜிபி சந்தோஷமா இருந்தாலும் மற்ற எல்லா படம் எடுத்து மதம் மாற்றுறதுக்கு காரணமாக இருக்காங்களே தினகரன் போன்றவங்க டிஜி தினகரனா அவங்க வாரிசுகள் அவங்கலாம் மதம் மாத்துறாங்க அவங்களுக்கு பணம் பைனான்ஸ் இந்த கல்பாதி அகோரம் தான் செய்கிறாரு இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு இந்துக்களுடைய அடிப்படைவாதிகள் சொன்னாங்க அதுதான் உண்மையும் கூட உடனடியாக இப்போ கருணாஸ் இருக்காரு அவரும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் எங்கேயாவது வாயை திறந்தாருங்களா வாயை தரக்கலை ஆனால் விஜய் சேதுபதி மட்டும் கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கும் வந்து இந்துக்களை குறை சொல்கிற மாதிரி பேசினார் அதுவும் இல்லாம எப்பொழுது பார்த்தாலும் பொது மேடைகள் ஏறுகின்ற பொழுது இங்க ஜாதியை காப்பாத்துறவன் இங்க மதத்தை காப்பாத்துறவன் புரியுதுங்களா இவனுங்க எல்லாம் நம்பாதீங்க எப்பொழுதும் கடவுள் எந்த விதத்திலும் உதவி பண்ணதே கிடையாது முதல்ல அந்த மாதிரி ஆளுங்களை புறக்கணித்து மனிதன் மற்ற மனிதர்களை நேசுங்க அப்படின்னு சொல்றார் இதுல ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் மதம் எல்லோருக்கும் பொதுவானது ஆனா ஜாதி என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது இப்போ அவர் திட்டமிட்டு அவருடைய மனைவி ஜெசி என்பதனாலே அவர் கிறித்துவர் என்பதனாலே இவருக்கும் அந்த போதனை ஏறி போயிடுச்சோ அப்படின்ற இயல்பான எண்ணங்கள் பொது மக்களுக்கு வருமா இல்லையா ஏனென்றால் விமர்சனங்கள் இந்து மதத்தை நோக்கி தான் இருக்கிறது நீங்க ஒரு பைனான்சியர் தவறு பண்ணிருக்கார் அவங்க வருமான வரை சோதனை செஞ்சாங்கன்னா அறிவில்லாத பல இந்துக்கள் தப்பா பேசினாங்கன்னா பொது வழியில நல்ல அறிவு தெரிந்த இப்படியெல்லாம் பகுத்தறிவு பேசுகின்ற இப்படி நடுநிலை தன்மையோடு இருக்கின்றவங்க அறிவில்லாதவர்கள் பேசுகின்ற மதம் தொடர்பான விஷயங்களுக்கு இவரும் மதம் தொடர்பாக குற்றச்சாட்டு வைக்கும் போதுதான் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா ஓஹோ விஜய் சேதுபதி அவர்களும் மதம் மாறிட்டார் அப்படின்ற எண்ணம் ஒன்று வருது நம்மளுக்கு ஏனென்றால் எத்தனையோ பாமரன் இருப்பான் விஜய் சேதுபதி அடிப்படையில பார்த்தா அந்த பார்த்தா ரொம்ப ஏழ்மையில கடந்தான் புரியுதா பெண் என்ற திரைப்பட தொலைக்காட்சி தொடரில் நடித்தான் அதுவும் இல்லை நாளை இயக்குனர் நாளை இயக்குனர் கலைஞர் செயல் ஒளிபரப்பாச்சு இல்லையா அதில் வந்து சின்ன சின்ன குறும்படங்கள்ல நடிச்சிட்டு கிடந்தவன் ஐம்பதுக்கும் மேலாக ஒரு எத்தனையோ இயக்குனர்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி வயலை வாய்ப்பு வாங்கி கிட்ட சிட்ட சின்ன சின்ன படங்கள்ல எல்லாம் நடிச்சுட்டு கிடந்தவன் இன்னைக்கு வளர்ந்துட்டானே என்ற கூட சில சினிமா துறையில் இருக்கின்றவங்களுக்கு வெறியாக கூட இருக்கலாம் அவருடைய வாய்ப்பை தட்டி பறிப்பதாக கூட அவங்க நினைச்சிருக்கலாம் அவர்கள் கிளப்பி உடுறத அப்பாவி அப்பாவி பொது மக்கள் ஆஹா விஜய் சேதுபதி அப்போ மதம் மாறிட்டார் தான் இந்து மதத்துக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு ஏது மரியாதை மக்கள் பேசுவாங்க ஆனால் விஜய் சேதுபதி இவ்வளோ தெல்ல தெளிவாக பேசுகின்றவர்கள் அவரும் எதிரே குற்றச்சாட்டு வைத்தவர்களுக்கு மதம் தொடர்பாக வைக்கின்ற பொழுதுதான் பத்தியா இவரும் அதாவது கிறித்துவ மிஷினரி ஆகிட்டாரு நாமெல்லாம் நினைச்சோம் நம்ம இந்து மத் இந்து தர்மத்தை மிகவும் நேசித்த தேவர் சமூகத்தில் பிறந்திருக்கின்றார் தேசமும் தெய்வீகமும் இரு கண் என்று போற்றப்பட்டவர் திராவிட கழகம் உச்சத்தில் இருக்கின்ற போதே பெரியாத எதிர்த்து கேள்வி கேட்டவர் தேவர் அந்த வம்சத்தில் வந்தவர் இப்படி பேசுறார்னா இது என்ன நியாயம் அப்படின்னு சந்தேக கண்ணோடு பார்க்கிறாங்க எளியவர்களுக்கு எளிய மொழியில் புரிகின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அதாவது விலக்கி இருந்தார் என்றால் இந்த பிரச்சனையே வராது அவர் எப்பொழுதும் ஒரு சென்சேஷனான மனிதர் அதாவது உணர்ச்சி வசப்படுகின்ற மனிதர் அதனுடைய விளைவு தான் திடீர்னு அவரு ஏய் நீ மதம் மாறிட்டப்பா நீ வந்து பாவாடைக்கு கை கூலிப்பா அதாவது கிறித்தவர்கள் கை கூலிப்பா ஏனென்றால் நிறைய கிறித்தவர்கள் இப்போது வந்து சினிமா துறையில் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய திருத்தப்படுத்தணும் என்பதற்காக நீ இந்து மதத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்க அது என்னையாது எப்போ உனக்கு மைக்கு கிடைச்சாலும் எப்போ மேடை கிடைச்சாலும் இந்து மதத்தை குறை சொல்லுவியா நீ ஒரு பாவாடை அப்படின்னு வந்து எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சாங்க அது நாகரிகமற்ற ஒரு குற்றச்சாட்டு தான் உண்மை தெரியாத பொழுது எதுவும் நம்ம பேசக்கூடாது அவர் எப்படி வளர்ந்தார் எப்படி முயற்சி பண்ணார் அவருடைய கடினமான முயற்சிகள் என்ன அவருடைய உழைப்பு என்ன எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து நாமும் அவர் போல உழைத்து முன்னேறணும் அப்படின்னு சாமானிய மக்கள் நினைக்கலாம் ஆனா அதுக்கான வழியை விஜய் சேதுபதி வகுத்து தந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவரும் என்ன பண்ணார் போங்கடா போய் வேலையை பாருங்கடா ஏதாவது பொழப்ப பாருங்கடா அப்படின்னு அவரும் காட்டமாக பதிலை சொல்றார் இதுல இருந்து என்ன தெரியுது அவரு தான் தப்பே பண்ணலைங்களா அப்புறம் ஏங்க அவருக்கு கோபம் வருது அப்படின்னு தரப்பில் இருக்கின்ற நம்ம இந்துத்துவாதிகள் வந்து பேசுறாங்க ஏன் இந்துத்துவவாதிகள் அப்படின்னு பேசுறீங்கன்னா ஒருத்த மத தொடர்பா பேசுறான்னா இன்னொருத்த மதம் தொடர்பா பதில் அளிக்கிறான்னா இவனுக்கும் இந்து மத உணர்வு இருக்கிறது அவருக்கும் வேற ஏதோ ஒரு மத உணர்வு இருக்கலாம் பற்று இருக்கலாம் எதோ ஒன்னாலும் இருக்கலாம் ரெண்டு பேரும் மதம் தொடர்பாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மதத்துல ஏதோ வேறுபாடான விஷயங்கள் இருக்குது ரெண்டு பேருக்கும் மதத்தை மீது இருக்குது அதனால இவர்கள் இந்து என்றால் இந்துத்துவான்னு சொல்கிறான் அங்கே கிறித்துவர மத வெறி பிடிச்சிருந்தா கிறித்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரும் பாகுபாடே நம்ம பாக்க பார்க்கக்கூடாது இப்போ திரைத்துறள் எத்தனையோ ஜாம்புவானுந்தார்கள் அவர்கள் எல்லோருமே சரி இந்த மாதிரி மதம் தொடர்பான விஷயங்களை பேசியிருக்காங்களான்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க ரஜினி பேசியிருக்காரு புரியுதுங்களா அதுக்கு பிறகு நம்ம மம்முட்டி இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் அவர் மதம் தொடர்பாக பேசியிருக்காரு இங்க தமிழகத்துல பேசாத மதம் தொடர்பாக பேசாதவர்கள் இல்லை சாதி தொடர்பாக பேசாதவர்கள் இல்லை கருணாஸ் கூட பேசியிருக்காரு அவர்கள் எல்லாம் மதம் மாறிவிட்டார்கள் என்று சொல்லாத பொழுது ஏனப்பா திடீர் என்ன வந்து விஜய் சேதுபதி மட்டும் சொல்வதற்கு ஏதோ ஒன்று விஜய் சேதுபதி அவர்களுடைய மனதில் காயம் பட்டிருக்குதோ இல்லை இவர்கள் விமர்சிப்பது அவருக்கு பிடிக்கவில்லையோ என்ன தெரியல உண்மையாக மேடை தோறும் ஏறி விஜய் சேதுபதியுடைய விஷயங்கள் விமர்சிக்கப்படுது அவர் இந்து மதத்தை விமர்சிக்கிறார் மேடை ஆனால் வெளியில் வந்து மக்கள் அவரை விமர்சிக்கின்றார்கள் என்ன தெரியுமா விஜய் சேதுபதியை கழிவு கழி ஊற்றுவோம் கையில் கிடைச்சா குத்துவோம் இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதி அதுக்கும் சாதாரண மனிதர் போல இறங்கி பதில் சொல்கிறார் அவர் பண்பட்டவர் எவ்வளோ உச்சத்துக்கு போயிட்டார் இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் இல்லையா அதுதான் சரியானதாக இருக்கிறோம் என்னுடைய விஷயம் என்னென்னா என்ன வந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு திரைத்துறைக்கு போய்விட்டு நல்ல நிலைக்கு வந்தவர்கள் எல்லோரையும் ஒரே கண்ணோடு தான் பார்க்கணும் குற்றம் இல்லாதது எந்த மதமும் கிடையாது எந்த மத நூலும் கிடையாது அதிலே ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றார் என்றார் அவருக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிகா சொல்கிற மாதிரி அதே மாதிரி வந்து அவருடைய கணவர் சூர்யா சொல்கிற மாதிரி அவர் சூர்யாவுடைய தந்தை இருக்கார் இல்லையா சிவக்குமார் அப்படி சொல்கிற மாதிரி தன்னை பகுத்தறிவாளன் என்று சொல்வதற்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் தான் நல்லவங்க என்று காட்டிக்கொள்வதற்கும் நடுநிலையாளர்கள் என்பது என்று சொல்வதற்கும் இந்து மதத்தை வந்து வழியே இழுத்து பேசுவாங்க ஒரு மாணவர்களிடையே பேசுகிறாங்கன்னு வச்சிங்கன்னா திருப்பதி பற்றி மாணவர்களிடையே பேச வேண்டிய கட்டாயம் என்ன அந்த மாணவர்கள் எப்படி படிக்கணும் எப்படி உழைக்கணும் எப்படி வரணும் அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு போய் பேசுகிறார் சிவகுமார் அங்கே போய் பேசுகின்ற பொழுது அந்த தொழில் நிறுவனம் வெற்றி அடைய என்னென்ன வழிகள் சொல்லணும் அப்படின்னு சிவகுமார் சொன்னால் பரவாயில்ல ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ரெண்டு டன் ஆணுரைகள் இருந்தது அப்படிங்கிறார் அந்த ரெண்டு டன் ஆணுரைகள் எங்கே கிடச்சிது எப்படி கிடச்சிது எப்படி எடை போட்டாங்க ரெண்டு ஒரு ஆணூரனுடைய வெயிட் என்ன ரெண்டு டன்னுன்னு சொல்கிறாரு நியாயமாக ஸோ இவருடைய குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நல்லவன் அடுத்தவன் கெட்டவன் புரிதா அவருடைய பார்வை அப்படித்தான் இருக்கிறது ஒரு இளைஞர்களுக்கோ ஒரு வேலைவாய்ப்பு செய்கின்ற நிறுவனத்திலையோ அல்லது ஆன்மீக சொற்பொழிலோ போய் பேசுகின்ற பொழுது அங்கு எதிரே இருக்கின்றவர்கள் யார் என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகின்ற தன்மை உங்களுக்கு இருக்குது ஆனால் அடுத்த ஒரு நம்பிக்கையோ அடுத்த ஒரு ஒழுக்கத்தையோ கேவலப்படுத்தி பேசுவது சரியாக இருக்குமா இது நான் சிவக்குமாருக்கும் வைக்கிறேன் அதே மாதிரியான கேள்வி நம்முடைய விஜய் சேதுபதி அவர்களுக்கும் வைக்கிறேன் என்னுடைய எண்ணம் என்னான்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதியோ சிவகுமாரோ அல்லது சூர்யாவோ அல்லது ஜோதிகாவோ இவங்க எல்லாரும் அதாவது வாய் தவறி சில வார்த்தைகள் விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது பொது வழியில் அவங்க எத்தனையோ வாட்டி பேசியிருக்காங்க அப்போல்லாம் இந்த மாதிரி வாய் தவறி பேசுறதுக்கும் இப்போ பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒன்று உள்ளத்துக்குள்ளே நான் இப்படி தான் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு எண்ணம் இருக்குது நம்மளும் நடிகர் என்றால் இப்படி தான் பேசுவாங்கப்பா பட வாய்ப்புக்காக பேசலாம் தான் நல்லவன் என்று பேசலாம் எல்லோருக்குமானவன் என்று காட்டிக்கொள்ள பேசலாம் தேவையில்லாமல் அவங்களுடைய கருத்துரிமையை நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் திருந்துடும் எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் எல்லாமும் கிடைச்சிடாது எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது எந்த மதத்தையோ எந்த சாதியோ எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள எல்லோருக்கும் உரிமை இருக்குது அதை விமர்சிக்கின்றேன் என்ற பார்வை பார்வையில் அவர்களுடைய மனதையும் நாம் காயப்படுத்திவிடக்கூடாது இந்த புரிதல் அடிப்படையில் இருக்க எல்லா மக்களுக்கும் வேணும் ஒரு கலைஞன் என்கின்றவன் எத்தனையோ இடர்களை சந்திக்கலாம் அந்த இடர்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கலைஞன் என்கின்றவன் ஒரு சாதாரண மனிதன் அந்த சாதாரண மனிதன் என்னெல்லாம் இடர்களை சந்திப்பான் என்பது அந்த கலைஞனுக்கும் தெரியும் அதையும் அவரும் உணரும் உணரணும் நாமும் உணரும் அப்படி உணர்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம் சமநிலையோடு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்